வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புவியிலிருந்து முக்கிய வினா விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 20 கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து 20 கொஸ்டின், புவியிலிருந்து ஒரு 20 கொஸ்டின், இந்திய வரலாறுருந்து 20 கொஸ்டின். ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து வயது கணக்குகள் நான் வீடியோ போட்டிருக்கிறேன், சரிங்களா? எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தான், சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஸோ சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், ஒரு நல்ல கொஸ்டின். அது காற்றின் திசைவேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைக்கோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிரோகிராஃப் அல்லது டெரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது காற்றினுடைய திசைவாகம், சூரிய வெளிச்சம், மழை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வானியல் கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதை வந்து வரைபடக்கோட்டு படத்தின், அதாவது வரைக்கோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்கிறது எப்படி அப்படின்னா, ஸோ மீடியோகிராஃபி அல்லது அதாவது டெரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 20வது கொஸ்டின் பாருங்கள், பியோபோர்ட் அளவை என்ற கருவி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரான்சிஸ் பியோபோர்ட் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஸோ பேர்லேயே வரும், அதனால் நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள், வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை டேஷ் மூலம் அளக்கின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காற்றழுத்தத்தை பார்த்தோம் அப்படின்னா காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானியை யூஸ் பண்ணி அளவீடு செய்வாங்க, சரிங்களா? காற்றழுத்த மானி வந்து அதாவது காற்றழுத்தத்தை அளவிட பயன்படுவது காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானி. ஸோ காற்றழுத்த மானி அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம், ஏன்னா காற்றின் பேர் வர்றதுனால. இங்கே அனிராய்டு அப்படின்னு வந்ததுன்னா தான் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது, சரிங்களா? கேர்ஃபுல்லாக அது பார்த்து போடுங்க. 4வது கொஸ்டின் பாருங்கள், வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது எது அப்படின்னா காற்றழுத்த பதிவுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை, வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது எது அப்படின்னா காற்றழுத்த பதிவுத்தாள். 5வது கொஸ்டின், மின்னியலை பற்றி படிக்கும் அறிவியலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மின்னியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னியலை பற்றி படிக்கும் அறிவியலானது மின்னியல் எனப்படும். 6வது பாருங்க, நேர் மற்றும் எதிர் மின்னோட்ட பண்புகளை கொண்ட மேகங்கள் ஒன்றுக்கொன்று சந்திக்கும் போது டேஷ் உருவாகிறது அப்படின்னா மின்னல் உருவாகிறது, சரிங்களா? நேர் மற்றும் எதிர் மின்னோட்ட பண்புகள் கொண்ட மேகங்கள் ஒன்றுக்கொன்று சந்திக்கும் போது மின்னல் உருவாகிறது. 7வது கொஸ்டின், இடியுடன் கூடிய புயல் என்பது டேஷ் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. கார்த்திரல் மேகங்கள், இடியுடன் கூடிய புயல் என்பது கார்த்திரல் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது. 8வது கொஸ்டின் பாருங்கள், வரைபடத்தில் ஒரே அளவுடைய மழை அளவை கொண்டிருக்கும் இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்றாங்க. ஒரே அளவு அப்படின்றதுனால சம மழை கோடு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சமமாக இருக்கும் அப்படின்னா சம மழை கோடு. நெக்ஸ்ட்டு 9வது, புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கும் டேஷ் ஆகும் அப்படின்றாங்க. மக்கள் தொகை பரவல், சரிங்களா? புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிப்பது மக்கள் தொகை பரவல் என அழைக்கப்படுகிறது. 10வது, நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர் பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை எவற்றினை பாதிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும் அப்படின்னா நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள், சரிங்களா? இதெல்லாம் தான் நாட்டினுடைய மக்கள் தொகை பரவலை பாதிக்குது. நெக்ஸ்ட்டு 11வது பாருங்கள், 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர், சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். இதுவே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டோன்னா 555 பேர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள், 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் இருக்கிறாங்களா, சரிங்களா? 13வது கொஸ்டின் பாருங்கள்,
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? ஸோ அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னா பீகார், குறைவான மக்கள் அடர்த்தி அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அதே மாதிரி கல்வி அறிவில் ரொம்ப குறைவு எங்கே அப்படின்னா பீகாரில் தான், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே பார்த்து அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்கிறாங்களா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 14 பாருங்கள். நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள். சரிங்களா? நாட்டு மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டோன்னா பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள். 15 மக்கள் தொகையின் அதிவேக வளர்ச்சியை டேஷ் என்று குறிப்பிடுகின்றோம் அப்படின்றாங்க. மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகையின் அதிவேக வளர்ச்சியை டேஷ் என்று குறிக்கின்றோம் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களியல், அதாவது மக்களியல் வரலாற்றில் பெரும் மக்கள் பிரிவு ஆண்டு எது அப்படின்னா 1901 முதல் 1921 வரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தேக்க நிலை காலம், ஸோ 1901 1921 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமக்கள் பிளவு ஆண்டு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 17 பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் டேஷ் ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுனா இடப்பெயர்வு. சரிங்களா? பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. 18 பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவர்களுக்கும் இடையேயான விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சார்ந்திருப்போர் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறவங்க, பொருளாதாரத்தை சார்ந்து இருக்காதவங்க. சரிங்களா? ஈடுபடாது இருக்கிறவருக்கு இடையே இருக்கக்கூடிய விகிதம் வந்து சார்ந்திருப்போர் விகிதம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பல்வேறு பண்புகளான வயது, பாலினம், திருமண நிலை, சாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை உள்ளடக்கியது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்கள் தொகை கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கலந்திருக்குது வந்து மக்கள் தொகை கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. 20 பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பேர்னா 940 பேர். சரிங்களா? இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, ஸோ எப்போ 2011 பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு 940 பேர். இதே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 996 புக்கில் சொல்கிறாங்க, 995 புக்கில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, 21 கடைசி க்வெஸ்சன். சரிங்களா? இதில் ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா இருக்குது, நோ ப்ராப்ளம். இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 74.04%. சரிங்களா? நீங்கள் சொல்லியிருக்க பாருங்க, 74.04% இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம். இதுவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 80.09%. சரிங்களா? தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா 80.09%. சரிங்களா? நெக்ஸ்ட் கடைசி க்வெஸ்சன். நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலேயே டேக்ஸ் அளவிடப்படுகிறது, நகரமயமாக்கல் வந்து அளவிடப்படுகிறது. நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலேயே நகரமயமாக்கல் கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ஐ மீன் அளவிடப்படுகிறது. இது வந்து 22 க்வெஸ்சன் இது. சரிங்களா? இது வந்து 22 க்வெஸ்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSS ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.